ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 19 மந்த்ஸ் ஓல்டு பேபியோட வ்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 7:30 தான் எழுந்திரிச்சார். எழுந்திரிச்சோன்னே வந்து ப்ரெஸ் ஃபீட் எடுத்துட்டு அப்புறம் வந்து ப்ரெஷ் பண்ண வந்துட்டார். ப்ரெஷ் எல்லாம் பண்ணலை, சும்மா வந்து ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுப்போம் அவராக வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எம்டி ப்ரெஷ்ஷை வந்து கொடுத்துருவோம். அவராக வந்து எப்படி வளர்க்குறாருன்னு பாருங்கள். அவருக்கு ஒரு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி தலைக்கெலாம் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் எப்பவுமே குடிப்பார். குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சேமியா கிச்சடி வித் நாட்டு சக்கரை. குழந்தைங்கள் வந்து அவங்களா எடுத்து சாப்பிட்ட கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்க. அவராக சாப்பிடுவார், அந்த விளையாண்டு கீழெல்லாம் சிந்தி அந்த வேலையெல்லாம் அவர் செய்வார். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா அவராக சாப்பிட விட்டுருவேன் நான். பாருங்கள், ஃபுல்லாக சாப்பிட்டார். மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெவி ஃபுட்டாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 11:00 வந்து தூங்கிட்டார் ப்ரெஸ் ஃபீட் எடுத்துகிட்டு. அப்புறம் வந்து லன்ச் ரெடி ஆகிடுச்சு, லன்ச் சாப்பிட வந்துட்டாங்க. லஞ்சை பார்த்தனே வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டு சவுண்டு விட்டுட்டு இருந்தார். ஸோ பருப்பு வித் கீ, அப்புறம் புடலங்காய் பொரியல், தென் கர்ட் ரைஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, தென் வந்து கேரட் வச்சுருந்தோம் பக்கத்தில். நிறையா கலர்ஃபுல்லாக குழந்தைகள் கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறத வந்துட்டு இவ்வளோ வந்து லெஃப்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து நல்லா தூக்கம், 3:30 to 5:00. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்போயுமே வந்து நம்ம மல்டிகிரெயின் பவுடர் போட்டு தான், சத்துமாவு கஞ்சி தான் செஞ்சு கொடுப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சத்துமாவு கஞ்சி. நீங்கள் 11 மாதத்துலேருந்தே இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். கடையெல்லாம் வாங்க, வீட்டிலே செஞ்சு தான் நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் சாப்பிடுவார் அவர். ஸோ வந்து எல்லாத்தையும் ஓவரால் கவர் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து மில்லட் தோசை வித் சாம்பார், 8:00. 5:30 தான் சத்துமாவு கஞ்சி சாப்பிட்டாரு, அது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அப்புறம் 8:00 வந்து மில்லட் தோசை. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி மில்லட் தோசையோட மாவு எப்படி ஆட்டோன்னு சொல்லி லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பாருங்கள், ஓவரால் இதையுமே சாப்பிட்டாரு. ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.